ஐயா, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்கேன். உங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்குறத விட இன்னும் தெளிவாகவே பார்த்துருக்கேன். உனக்கும் காட்ட முடியும். That's when a young man with spiritual aspirations combined with agnostic doubts, yet inquisitive to know the truth, got a great guru and thus began his journey to change the world. Even after he became an ardent disciple of Sri Ramakrishna, Naren continued to have his doubts. பல வருஷங்களுக்கு முன்னால் என் கனவில் வந்த ரிஷி நீதான்னு தோணுது. நான் அன்றைக்கே சந்தேகப்பட்டேன். அதை இப்போ ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டேன். With his mentor's grace, the young man had a vision of all manifestations as being the same as the sacred self. மாயைத்தனை நான் தான் எனவே நம்பும் வினை நான் நான் என்னும் மாயைத்தனை நான் தான் எனவே நம்பும் வினை நொடி ஒன்றில் பொடியானது இருளில் ஒளிந்த ஒளி இதோ வெளியானது. Swami Vivekananda was a great singer in his own right. And this 52-episode serial has a song in almost every episode with star voices including Vani Jayaram, O.S. Arun, Mano, Rajkumar Bharati, Kalpana Raghavendra, Gayatri Kannan and Ranganathan, with music composed by the veteran H.M.V. Raghu. குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நச்ச பிராண சம்யோ நவை பஞ்ச வாயு நவா சப்த தாதுர் நவா பஞ்ச கோஷ நவா க்வாணி பாதம் நச்சோபஸ்த வாயு சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். With its original version in Tamil, the serial is designed for easy dubbing into any Indian language, with several songs in Hindi and Sanskrit besides Tamil. உலோகம் ஒன்று வழிபடும் சிலையாகலாம் உலோகம் ஒன்று வழிபடும் சிலையாகலாம் அதுவே கொலை செய்யும் எல்லா ஜீவராசிகளும் அந்த தெய்வத்தோட ஸ்வரூபம் தான் அப்படின்னு நினைக்கிற நம்ம மதத்துல இந்த தீண்டாமையும் இன்னும் சில அநாகரிக வழக்கங்களும் பரவி இருக்கிறது ஒரு வக்கரம். அந்த வக்கரத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒழிக்கணும். அந்த உக்காவை கொடுங்க, நானும் கொஞ்சம் புகைச்சுக்கிறேன். ஏதேதோ சொல்றீங்க சாமி. ஏன் கைப்பட்ட இந்த உக்காவை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா
அந்த குடூரமான பாவம் என்ன இல்ல வந்து சேரும். உனக்கு எந்த பாவமும் சேராது. வழிபோக்கம் ஒருத்தனுக்கு ஹுக்காவை கொடுத்த புண்ணியம் மட்டும்தான் வந்து சேரும். நின்னும் தங்க தளையெனினும் மிகவும் கரிய இரும்பெனினும். With divine majesty, Vivekananda traveled across the length and breadth of India, often by foot, encompassing all groups, cutting across caste, creed and religions. On the road to establish the universal brotherhood of man, as experientially understood by his mentor. எல்லாம் இடுக்கி பிடி போன என்றும் உன்னை நெருக்குபவை. நீங்க வெளியூர்காரர் போல தெரியுதே, கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னால உங்க ஜாதி என்னன்னு சொல்லுங்க. நான் துறவி, எனக்கு ஜாதி கிடையாது. இப்ப நீங்க துறவியா இருக்கலாம், பிறவில ஒரு ஜாதி உண்டு இல்லையா, அது என்னன்னு சொல்லுங்க. சுவாமிஜி, திவான் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கார், அதான் நானே உங்களை நேரா வந்து அழைக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கருணை கூர்ந்து நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பார்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களை எனக்கும் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதனால தான் நானே நேரில் வந்தேன். வாங்க போகலாம். மனசுல பல நாட்களா ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு, அதை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இந்து சாமியார் போல தோணுது. நான் ஒரு முஸ்லீம் ஃபக்கீர், இந்த இடுகாட்டுக்கு காவலா இருக்கேன். எங்க ஐயா இந்த வெள்ளரிக்காய ஊட்டலாமா? ஆண்டவன் கண்களுக்கு நீங்களும் நானும் ஒண்ணுதான். பொதுவாக இந்த சமஸ்தானத்து மன்னர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண மனுஷங்க. அவங்களோட ஆற்றலை பற்றி பிரமாதமாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, தேசாபிமானம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவாக இவங்கள்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் தங்களோட சமஸ்தானத்து மக்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கூட பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மட்டுமே விசுவாசமாக உள்ளவங்களாகவும் இருக்காங்க. உங்களை சுத்தி இப்ப இங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நமஸ்காரம் சுவாமிஜி. மிஸ்டர் ஆல்வாரிஸ் உங்களை விவரமா அறிமுகம் செஞ்சிருக்கார். இந்து மத சன்னியாசிங்க யாரும் இதுவரைக்கும் இங்க வந்ததில்லை. நான் ரொம்ப பெருமையோட உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ. பகவத்கீதையில் நீ தூய்மையான மனசோட உண்மையாக என்ன நாடி வந்தா நீ எந்த பாதையில் வந்தாலும் என்ன வந்து அடைவாய் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அதனால் உன் வழி தப்பு, ஏன் வழி தான் கரெக்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நமஸ்காரம். நமஸ்காரம். திவான் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கார். உங்களை பற்றியும் என்கிட்ட சம்புநாத் சொன்னார். நீங்கள் பெரிய அறிவாளி, நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னார். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் திங் ஸ்ட்ரெயிட். I am told that you are very educated and a scholar in philosophy and so on. Indha mari en pichakara vesha podukittu ooru ooru alaiyringa. British arasangathilayo illa engala mari samasthanathilayo nalla vela kadaikume ungalku. Nariya sambadhikkalame Maharaja. You can do a lot for your country and for your people. Adhaiyala vittittu neenga yen kaatla poi vetaiyadigittu english kaaran kuda club la suttikittu neratha veenaakikittirukkeenga. भवतः आगमनम् अस्माकं जन्मार्जित पुण्यम् इति मन्यन्ते. मम भर्ता भवतः आङ्ग्लभाषायां विद्वत्वं बुद्ध्वा पुनः पुनः श्लाघयति स्म. अहम् आङ्ग्लभाषां न जानामि, तस्मात् कारणात् संस्कृतभाषायां सम्भाषणं कृत्वा त्वत्तः आशीः प्राप्तुम् आगच्छामि. तव संस्कृतसम्भाषणं ज्ञात्वा ஆனந்த அத்தியதிகம் பவதி, ஆச்சரிய விமூடக அகம்.
நம்ம நாட்டில் இருக்கிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி அயல் நாட்டுக்காரங்க பணமாக குவிக்கிறாங்க. நீங்க பொதி சுமக்கிற கழுதைங்க போல அவங்க மூட்டைகளை சுமக்கிறீங்க. இந்தியாவோட மூலப்பொருட்களை இறக்குமதி பண்ணி தங்களோட அறிவை பயன்படுத்தி பல வகையான பொருட்களை தயார் பண்ணி அவங்க பெரிய பணக்காரங்களாகிறாங்க. நீங்க உங்க புத்தியை பூட்டி வச்சுட்டு உங்க சொத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சோறு சோறுன்னு பரிதாபமா அலையறீங்க. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம். The young monk was a guest of kings and commoners across the vast country. Facing many a challenge before performing his penance at the southern tip of India. To his vast number of followers across his motherland, he emerged as the chosen one to represent Hinduism in the World Parliament of Religions at Chicago in 1893. Swami Vivekananda is a complex mammoth production by all standards, with about 200 dialogue speaking artists and a few hundred locations capturing and recreating India's north, south, east and west, as well as the ambience of America. Indeed, this project has been more challenging than any other in the history of Indian television. Some of us thought that such a parliament of religions should be convened in the name of the Lord. I am most delighted that my dream is coming true today. With this assembly of spiritual and religious leaders from around the world that are present here today. Sisters and brothers of America, I must mention that no religion body has made so profound an impression upon the parliament and on the American people at large as did Hinduism. By far is the most important representative, Swami Vivekananda, has proven behind question to be the most popular and influential man in this parliament. Authenticity guaranteed by the consultancy extended by revered monks of Sri Ramakrishna Mutt, including Pujya Swami Gautamananda Ji Maharaj. The inspiring story unfolds in a gripping manner, written by internationally acclaimed TV filmmaker and recipient of Padma Shri Award, Dr. S. Krishnaswamy, and directed by celebrated actor, dancer, director, Geeta Krishnaraj. Produced to mark the 150th anniversary of the great saint and the golden jubilee of the production company, Krishnaswamy Associates, the award-winning producer, Dr. Mohana Krishnaswamy, has spared no effort to maintain the highest aesthetic and technical standards with uncompromising production values. As the great saint opened a new chapter of spiritual renaissance, the TV serial Swami Vivekananda opens a refreshing page in Indian television.
Thank you.